ஹாய் எவ்ரிவன், இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எமகாவோட R15S இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலி எமகா தரப்பில் புதுசாக விடப்பட்ட வண்டி R15S. இது பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. உங்களுக்கு R15 version 3 இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே பைக் அதே டிசைன் எல்லாமே அதே தான். ஒன்றுமே உங்கள் மாதிரி சீட் மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் R15 version 3 வந்து கட் சீட் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஹைட்டெல்லாம் உங்களுக்கு அந்த சீட்டை அவங்க குறைக்கவே இல்லை. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அதே தான், 142 kg தான் வருது. சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 815 mm வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோகோ மட்டும் மாற்றிட்டாங்க. இதில் வந்து R15 version 3 இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R15 S கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அலாயில் வந்து R15 version 3 அந்த ப்ளூ கலர் வேரியண்ட்டில் ப்ளூ கலரே பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் தான் கொடுத்துருக்காங்க, அது ஒரு சேஞ்சுன்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்தா எது R15 version 3 இல்லை இது R15 S தெரியவே வாய்ப்பே இல்லை. கிட்டே வந்து பார்த்தாலும் அந்த சீட்டை பார்த்தா தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நெக்ஸ்ட்டு வண்டியோட பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க்கு பேக்லேயும் டிஸ்க்கு தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு வந்து 282 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 220 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே ரெண்டுமே டியூப்லெஸ் தான். உங்களுக்கு ஃப்ரண்ட்டு டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100/8 section டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே ரியர் சைஸ் பார்த்தீங்கன்னா 140/70, அது ஒரு நல்ல டயர்னு சொல்லலாங்க. நல்லா உங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கோ இல்லை கட் பண்ணுறதுக்கோ நல்லா வசதியாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி தான், ரெண்டுமே எல்இடி தான். போன உங்களுக்கு version 3 எப்படி இருந்துச்சோ அதே எல்இடி தான் அவங்க எதுவுமே மற்ற அந்த ஸ்டிக்கரிங் கூட அப்படியே தான் இருக்குது. போன வருஷனில் முன்னாடி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா R15 version 3 இல்லை R15 S கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு லைட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல. போன வருஷனில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதே தான் இந்த வருஷனில் இந்த S-லேயே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீட் பார்த்தீங்களா, இதுதான் அந்த சீட்டு. போனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் சீட் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து சிங்கிள் சீட். பட் எனக்கு புரியல இந்த சிங்கிள் சீட் கொடுத்ததால என்ன ஒரு யூசேஜுண்டு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் உங்களுக்கு ஒன்றா கொடுத்ததால உங்களுக்கு வித்தியாசம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. வேணால் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டாக இருக்கும், ஏன்னா உங்கள் பின்னாடி கொஞ்சம் மூவ் பண்ணி உட்காரலாம். மற்றபடி பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா அதே கம்ஃபர்ட் தான். இதை கொஞ்சம் அவங்க கீழே இறக்கி கொடுத்துருந்தாங்கன்னா எமக்காக கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயமா இருந்திருக்கும், பட் அவங்க செய்யலை. இட்ஸ் ஓகே, அவங்க ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கு கிடைக்கும் தான் இதுமாதிரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 liter டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதோட அந்த அதே பிளாஸ்டிக் குவாலிட்டி தான். போன வெர்ஷனில் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதே தான் அவங்க எதுலேயும் அதில் இம்ப்ரூவ் பண்ணுவோம். அந்த ஸ்டிக்கர்ஸ் மட்டும் மாற்றிட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு யமகா கிட்ட வந்து version 3 ஸ்டாக்ஸ் நிறைய இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், பட் அதை அவங்க செல் பண்ண முடியாது version 4 விட்டதால். அதனால் version S ஒரு புது வேரியண்ட் வச்சு அதை நேம் வச்சு விட்றாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டோர்னு பார்த்தீங்களா உங்களுக்கு அதே தான், உங்களுக்கு version 3 கொடுத்து அதே தான். மேபி இல்லை புது version 4 வந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சர்ன் வந்து கொஞ்சம் நல்லாவே அட்வான்ஸாக இருந்தது, அதையாச்சும் இதில் வச்சுருக்கலாம். பட் அவங்க அதையும் வைக்கல, மேபி காஸ்ட் கட்டிங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே அதே தான். ஹேண்ட்பேர் எல்லாமே அந்த ஹைட்டு எல்லாமே உங்களுக்கு அதே தான். நீங்கள் ஓட்டி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு version 3 உங்களுக்கு ஓட்டின ஃபீல் தான் இந்த S-லையும் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி புதுசெல்லாம் இதில் ஒன்றும் இல்லை. அப்புறம் எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா அதே எக்ஸாஸ்ட் தாங்க, அதே சவுண்டு எல்லாம் அதே தான் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ் கூட பார்த்திங்களா மாற்றவே இல்லை. அந்த பின்னாடி அந்த ரியரில் அந்த ஸ்டிக்கர்ஸும் அப்படியே தான் இருக்குது. அந்த எக்ஸாஸ்ட்டும் அதே தான், அதே டிசைன் தான். அதான அந்த டிசைனே ஆக்சுவலி ஒரு நல்ல டிசைன் தான் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஸ்க்கு தான், ரெண்டுத்துலேயும் ஏபிஎஸ் இருக்குது. உங்களுக்கு பிரேக்கிங் படி பார்த்திங்கன்னா அந்த வண்டி ஒரு பக்காவான பைக்குங்க. நீங்கள் நம்பி ஸ்பீட் போகலாம், பிரேக் பிடிச்ச இடத்துல பக்காவாக நிற்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன், நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்ஜின் வந்தீங்கன்னா 155cc லிக்விட் கோல்டு இன்ஜின் தான் தராங்க. இன்ஜினை படி பார்த்தீங்கன்னா யமஹாவில் எப்பயுமே குறை சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க இன்ஜின் படி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 speed மேனுவல் கியர் பாக்ஸோடு தான் வருது. இது ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா 18.1 BHP பவரும், டார்க் பார்த்தீங்கன்னா 14.1 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே தான் ஆக்சுவலி போன வருஷனில் இருக்குது அதே தான், அதுலலாம் அவங்க எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணலை. நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் யமஹாவில் இப்போ அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா மைலேஜ் தாங்க. இந்த பைக்கு மைலேஜ் வைஸ் பக்காவான பைக்கு. இது வந்து மைலேஜ் அவங்க கிளைம் பண்ணுறது பார்த்திங்கன்னா 40-45 கிளைம் பண்ணுறாங்க. மற்றபடி நான் ஃப்ரெண்ட்ஸை நான் ஓட்டிட்டு நான் கேட்டது என்னென்னா ஹைவேலாம் ஒரு சில பேருக்கு 50 above கூட கொடுத்துருக்குன்றாங்க. மேபி அது அவங்க ஓட்டுறவங்களை பொறுத்து இருக்கலாம். இந்த வண்டி தாராளமாக தரும். இந்த 155cc இந்த அளவுக்கு மைலேஜ் தர வண்டி வேறு எதுலேயுமே இல்லைங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் மைலேஜ் வைஸும் செம்ம பக்காவான வண்டி. இதில் விவிஏ இருக்கிறதால நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 120 மேலே அந்தமாதிரி போனீங்கன்னா அந்த விவிஏ ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ வந்து நீங்கள் அந்த மைலேஜை வந்து எதிர்பார்க்க முடியாது. அப்போ வந்து குறைஞ்சிடும், டோட்டலி குறைஞ்சிடும். 30-25-30 அந்த ரேஞ்ச் தான் தரும். நீங்கள் ஒரு நார்மல் ஸ்பீடு 50-60 போனாலே இது பக்காவான மைலேஜ் கிங்னு சொன்னாங்க. மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு எனக்கு பிடிச்ச விஷயமும் இந்த வண்டியில் தான், மைலேஜ் அந்த லுக்கு அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க அந்த வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை.